தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் தனபால் இன்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் அதிகாரிகள் முன் ஆஜராக வருகை புரிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். ஊட்டியில் விசாரிச்சாங்க. அப்போ அந்த வந்து இன்சிடென்ட் நடந்தப்ப அப்புறம் மறுபடியும் வந்து இங்கே அந்த சுதாகர் தலைமையில் வந்து சேலத்தில் விசாரித்தாங்க. அதில் விசாரித்ததில் எனக்கு இந்த காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டில் இருந்தவனை வந்து ஏடிஎஸ்பி வந்து கிருஷ்ணமூர்த்தி சாரும் என்னுடைய தம்பி வந்து சுரேஷ் வந்து டிஎஸ்பியும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உட்கார வச்சிருந்தோம். மதியத்துக்கு மேலே என்னை சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வச்சு கடுமையான முறையில் தாக்குறாரு. அவர் ஐஜி தாக்குனதுக்கு பின்னால் என்னால் வழி தாங்க முடியலன்னு அழுகிறேன். அந்த அளவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே 108 வர சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1.5 நாள் திரும்ப வந்து திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு வண்டி ஏற வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது இது வரைக்குமே என்னால் தெரியல. அந்த 1.5 நாளில் என்னென்ன எழுதி எங்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியல. இதில் வந்து ஐஜி சுதாகரையுமே வந்து விசாரிக்கணும். அதே மாதிரி சேலம் எஸ்பி அந்த அவனியூ, அதே மாதிரி அந்த ஓமலூர் டிஎஸ்பி சங்கீதா, அதே மாதிரி எடப்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார், அப்போ வந்து எஸ்பிசியாக இருந்தவர் முத்துமாணிக்கம், அவர் இப்போ வந்து பொங்கனாபுரத்தில் இருக்கிறார். இவங்க எல்லாம் விசாரித்தா எல்லாமே வரும். அதே மாதிரி இப்போ இந்த 2017 அப்புறம் இந்த கொடநாடு வழக்கில் சம்மந்தப்பட்ட எங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குதுங்கிறது இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கவனிக்கணும். அதே மாதிரி இதில் விசாரணை அதிகாரியாக போட்டாங்களா அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குதுங்கிறதும் பார்க்கணும். சார், தடயங்களை என்னை வந்து வந்து அழிச்சுன்னு சொல்லி அவர் வந்து அதான் ஐஜி சுதாகர் தான் என் மேலே கேஸே ஃபைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த தடயத்தை வந்து நான் அழிக்கல. நான் அதாவது எடப்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் முரளி ரம்பா வந்து என்னுடைய வீட்டை சர்ஜி பண்ண வராங்க. அப்போ வந்து நான் வந்து சுரேஷ்குமார் கூப்பிட்டு என்ன செல்லு கேட்குறாரு, கொடுக்குறேன். ஆக்சுவலாக அப்போ வந்து எங்களுக்கு வந்து எடப்பாடி பிஎஸ் தான், இப்போ தான் கொங்கனாபுரம் பிஎஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை வந்து இப்போ ஐஜி சுதாகருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை வந்து பயன்படுத்தி ஆத்தூர் இளங்கோவும் எடப்பாடி இப்போ சுரேஷ்குமாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து, எடப்பாடி இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சுதாகருக்கு அதை வந்து செய்து கொடுத்து என் மேலே அந்த குற்றச்சாட்டை மாற்றி விடுறாங்க. ஆமாம், இது எல்லாமே ஓப்பனாக சொல்ல போகிறேன். என்ன கேட்குறாங்களோ நான் அதுக்கு நான் வந்து சிபிசிஐடி வந்து கேட்குற கேள்விக்கு அனைத்தும் வந்து அதான் 100% 200% ஒத்துழைக்க நான் தயார். சரிங்களா? ஏன் இப்போ தச்சமே இல்லை, பேரமெல்லாம் பேசினாங்க. ஒரு 2000 ரூபா தரேன்னு சொல்லி பேரமெல்லாம் பேசினாங்க. இந்த கரெக்டூர் மணின்னு சொல்லி கொங்கனாபுரம் சேர்மேனு, அப்புறம் அவரும் இந்த இதில் வராரு. அதனால இப்படி நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல நான் என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லைங்களா, அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் செய்தி வரலைங்களாம்மா. யார் தரப்புல இருந்து 2000 கோடி தரதவங்க? அதாவது எடப்பாடி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க, பழனிசாமி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தினாலும் ரெடி, இல்லை என்னை வெட்டி தனித்தனியாக கூறு போட்டாலும் ரெடி. நான் இந்த உண்மை இன்னைக்கு வந்து சொல்லிடுறேன். சாயந்தரத்துக்கு மேலே என்னை எதனாலும் செஞ்சுக்கிட்டோம். நான் வந்து எல்லாருக்கும் தயார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.